வணக்கம். இன்றைய தினம் நடைபெறும் வெஸ்ட் ஐலண்ட் தமிழ் சமூகத்தினர் நடாத்தும் ராப்போசன விருந்தும் ஒன்று கூடலும் இது ஒரு கலை நிகழ்வும். அத்துடன் எங்கள் வெஸ்ட் ஐலண்ட் பகுதியில் வாழும் தமிழ் சமூகத்தினர் தங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவதன் பொருட்டு இந்த ஒன்று கூடல் விழாவை பல வருடங்களாக நடாத்தி வருகின்றனர். அதோடு இந்த ஒன்று கூடல் வந்து குடும்ப ஒற்றுமையை எங்கள் தமிழ் சமூகத்தினுடைய வளர்ப்பதோடு மட்டுமன்றி ஒரு குடும்பங்களுக்குடைய நடைபெறும் நன்மைகள் தீமைகள் எல்லாவற்றுக்கும் யாவரும் பங்கு கொண்டு அதை நிறைவேற்றுவது இந்த வெஸ்ட் ஐலண்ட் சமூகத்தை ஒன்று கூட நடாத்தும் ஒரு குழுவினரின் நோக்கமாக இருக்கிறது. அந்த இதில் கிட்டத்தட்ட 8-9 அங்கத்தவர் முன்னின்று நடாத்துகிறார்கள். நடைபெறும் எல்லா விதமான நன்மைகள் தீமைகள் யாவற்றுக்கும் இந்த ஒன்று கூடல் மூலம் கிடைக்கின்ற நிதி செலவழிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். பிள்ளைகள் அந்த தமிழை வளர்க்கின்றோம், எங்களாலே தமிழ் வளர்கின்றது என்று சொல்லி நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அவை இது மிகவும் நீண்ட ஒரு வரலாற்றை கொண்டது என்பதை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டுமல்ல. ஆகவே இங்கு இருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கும் தமிழை கற்பிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. முதலாவதாக இந்த பிள்ளைகளுக்கும் எங்களுடைய தமிழை கற்பிக்க வேண்டியது எங்களுடைய மிகவும் எங்களுடைய தலையிலே சுமத்தப்பட்ட ஒரு பொறுப்பாக இருக்கின்றது.
எங்களோட பிள்ளைக்கு தமிழ் தெரியாது என்று சொல்லுகின்ற பெற்றோர், பெருமையாக சொல்லுகின்ற பெற்றோரையும் நான் பார்த்துருக்கிறேன் பல இடங்கள். எங்களோட பிள்ளைக்கு தமிழ் தெரியாது, எங்களோட பிள்ளைக்கு பிரெஞ்சு இங்கிலீஷ் தான் தெரியும் என்று சொல்லுகின்ற பெற்றோரை நான் பார்த்துருக்கிறேன். ஆகவே அதிலே என்ன பெருமை இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் ஒரு பிள்ளை ஒரு மொழியை கற்கின்றது என்று சொன்னால் அது 2, 3, 4, 5 மொழியை பெற்றுக்கொள்ளுகின்றது என்கின்ற போதுதான் அதனுடைய பெருமை எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தனிநாயகம் அடிகளார் தமிழை வளர்ப்பதிலே மிகவும் பிரசித்தி பெற்றவர். அவருக்கு கிட்டத்தட்ட 15 மொழிகள் தெரியும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அதுதான் பெருமை. ஒரு ஒரு பிள்ளையின் ஒரு மொழியை படிக்கின்றதுன்னு சொன்னால் அதுதான் பெருமை.